பனிரெண்டாவது ஸ்லோகம். அத்யேத்ருவர்கமத்யஸ்த புத்ராத்யயனசப்தவத் பாணேப்ய பானம் பானஸ்ய ப்ரதிபந்தேன யுஜ்யதே. ஆத்மா சச்சித் பரானந்தக என்று நிலைநாட்டப்பட்டது. இதில் ஆத்மாவினுடைய சொரூபம் மேலான ஆனந்த சொரூபம் என்றால் நாம் ஏன் துக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம், சம்சாரம் எப்படி வந்தது என்ற சந்தேகம் வருகின்றது. அதற்காக ஆசிரியர் அவித்யா என்ற ஒரு தத்துவத்தை அறிமுகப்படுத்த விரும்புகின்றார். அந்த தத்துவத்தை எப்படி அறிமுகப்படுத்துகின்றார் என்பதை நாம் சென்ற வகுப்பில் பார்த்தோம். ஒரு பூர்வ பட்சத்தின் மூலமாக விசாரத்தை ஆரம்பித்தோம். என்ன சந்தேகம் என்றால், ஆத்மாவினுடைய ஆனந்த சுரூபம் விளங்குகின்றதா விளங்கவில்லையா என்பது. இங்கு பூர்வபக்ஷி சொல்கின்றான், இரண்டில் எந்த பதில் கூறினாலும் அது சரியாக வராது. எப்படி என்றால், ஆத்மாவினுடைய ஆனந்த சுரூபம் விளங்கிக் கொண்டிருந்தால், என்னிடத்திலேயே சுகஸ்வரூபம் விளங்கினால் நான் ஏன் சுகத்திற்காக விஷயத்தை நோக்கி செல்ல வேண்டும்? ஆனால் நாம் விஷயத்தை நோக்கி சுகத்திற்காக செல்கின்றோம். ஒரு கால் ஆத்மாவினுடைய ஆனந்த சுரூபம் விளங்கவில்லை என்றால், நான் ஆனந்த சுரூபம் என்று எனக்கு விளங்கவே இல்லை என்றால் என்னிடத்தில் எப்படி பிரீதி ஏற்படும், அன்பு என்னிடத்தில் எப்படி ஏற்படும்? காரணம், நாம் எதை நேசிக்கின்றோமோ அது ஆனந்த சுரூபம் என்று நிலைநாட்டி இருக்கின்றோம். இப்படி சந்தேகம் வரும்பொழுது நம்முடைய பதில் எதுவாக இருந்தது? ஆத்மாவினுடைய ஆனந்த சுரூபம் விளங்குகின்றது, விளங்கவில்லை, பாதி ந பாதிச்ச என்று பார்த்தோம். ஆத்மாவினுடைய ஆனந்த சுரூபம் விளங்குகின்றதும் விளங்காததுமாக இருக்கிறது. உடனே சந்தேகம் நமக்கு வரும், அது எப்படி ஒரு பொருள் விளங்கியும் விளங்காமலும் இருக்கும்? அதை இப்பொழுது ஆசிரியர் விளக்கி வருகின்றார். அதற்கான உதாகரணத்தை நாம் சென்ற வகுப்பில் பார்த்தோம். அத்யேத்ரு வர்க்க மத்யஸ்த புத்திர அத்யயன சப்தவது. பலர் வேத அத்யயனம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். தந்தை தன்னுடைய மகனுடைய சப்தத்தை கேட்க வந்துள்ளார். இப்பொழுது அவர் தன்னுடைய மகனுடைய சப்தத்தை கேட்கின்றாரா இல்லையா என்றார், கேட்கின்றார், கேட்கவில்லை. பானம் அபானம் அதுதான் இங்கு சொல்லப்படுகின்றது. அத்யேத்ரு வர்க்க, வேதம் படிக்கின்ற மாணவர்களுடைய சமூகத்தினுடைய இடையில் புத்திரனுடைய அத்யயன சப்தம் போல, மகனுடைய சப்தத்தை கேட்கின்றார், மற்றவர்களுடைய சப்தத்துடன் சேர்ந்து கேட்கின்றார். அப்பொழுது தன்னுடைய புத்திரனுடைய சப்தம் விளங்குகின்றது, விளங்காமலும் இருக்கின்றது. பிறகு இங்கு சொல்கின்றார், அப்படி ஒரு பொருள் விளங்கியும் விளங்காமலும் இருப்பதற்கு எது காரணம்? அதை இரண்டாவது வரியில் கூறுகின்றார். சென்ற வகுப்பில் முதல் வரியை பார்த்து முடித்தோம். இப்பொழுது இரண்டாவது வரிக்கு வருகின்றோம். பாணே அபி அபானம் பானஸ்ய பிரதிபந்தேன யுஜ்யதே. பானஸ்ய, விளங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு பொருளினுடைய, பானஸ்யன எது ஏற்கனவே
இருந்து விளங்கி கொண்டிருக்கின்றதோ அது பாணி அபி அபானம். பாணி என்றால் விளங்கிய போதிலும், அபானம் ந விளங்கவில்லை. ஏற்கனவே விளங்கிக் கொண்டிருக்கின்ற ஒன்று விளங்கிய போதிலும் விளங்காமல் இருப்பது என்பது பிரதிபந்தேன யுஜ்யதே, பிரதிபந்தத்தினால் சம்பவிக்கும், பிரதிபந்தத்தினால் சம்பவிக்கும். பிரதிபந்தம் என்றால் தடை, அப்ஸ்டக்கிள், தடை. ஒரு தடை ஒன்று வந்தால் அதனால் யுஜ்யதே என்றால் சம்பவிக்கும். இப்போ இரண்டாவது வரியில் என்ன சொல்கின்றார், ஏற்கனவே விளங்கி கொண்டிருக்கின்ற ஒரு தத்துவத்திற்கு விளங்கியும் விளங்காமல் இருத்தல் என்ற நிலை தடை வரும்பொழுது ஏற்படும். ஒரு தடை ஒன்று இருந்தால் அந்த தடை நிமித்தமாக விளங்கியும் விளங்காமல் இருக்கின்ற நிலை ஏற்படும். யுஜ்யதே என்றால் அது சம்பவிக்கும். பானஸ்ய விளங்கிக் கொண்டிருக்கின்ற ஒன்றுக்கு பானம் அபானம் ச, விளங்குதலும் விளங்காமல் இருத்தலும் பொதுவாக நடக்காது. பொதுவாக ந யுஜ்யதே, பொதுவாக அது ஒத்து வராது, சரிப்பட்டு வராது. ஆனால் பிரதிபந்தேன யுஜ்யதே, பிரதிபந்தம் ஒன்று இருந்தால் அது பொருந்தும். இப்போ எந்த அளவுக்கு நம்ம விசாரத்தில் வந்திருக்கோம், ஒரு பொருள் அது விளங்கி கொண்டிருக்கின்ற பொருள்தான், ஆனாலும் அது விளங்கியும் விளங்காமலும் இருப்பதற்கு அதற்கு ஒரு தடை வந்துவிட்டால் அப்படி வந்துவிடும். இனி அடுத்ததாக ஆசிரியர் வித்யாரண்யர் என்ன செய்ய போகின்றார், இந்த பிரதிபந்தம்னா என்ன என்று பிரதிபந்தத்திற்கு லட்சணம் கொடுக்க போகின்றார். அப்படி கொடுத்து மகனுடைய சப்தத்தை புரிந்தும் புரியாமலும் இருப்பதற்கு பிரதிபந்தமாக எது இருக்கின்றது, பிறகு ஆத்மாவினுடைய ஆனந்த சுரூபத்தை நாம் தெரிந்தும் தெரியாமலும் இருப்பதற்கு எது பிரதிபந்தம் என்று சொல்லப் போகின்றார். இப்போ முதலில் பிரதிபந்தம் என்றால் என்ன, அதற்கு பதில் வருகின்றது. ஏன்னா நம்ம எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் என்ன வருகின்றது, முதல்ல பிரதிபந்தம் தான் வருகின்றது. அதுக்கு ஒரு பிரதிபந்தமும் கிடையாது, தடைக்கு ஒரு தடையும் இல்லாமல் எல்லா இடத்திலையும் தடைகளை சந்திக்கின்றோம். இப்பொழுது பிரதிபந்தத்திற்கு லட்சணம் கொடுக்கின்றார். அது அடுத்த 13வது ஸ்லோகத்தில். பிரதிபந்தோஸ்தி பாதீதி வ்யவஹாரார்ஹவஸ்துனி தன்னிரஸ்ய விருத்தஸ்ய தஸ்யோத்பாதன முச்யதே. இந்த 13வது ஸ்லோகம் பொதுவாக பிரதிபந்தம் என்றால் என்ன என்ற பிரதிபந்தத்திற்கு லட்சணம், தடை என்பதற்கு லட்சணம். எதற்கு தடை, எந்த ஒரு பொருள் விளங்குகின்றது விளங்கவில்லை என்ற நிலைக்கு வருமோ அதற்கு காரணமாக இருக்கின்ற இந்த தடை என்ற ஒன்றுக்கு லட்சணம் கூறுகின்றார். என்ன லட்சணம், பிரதிபந்தக. பிரதிபந்தம் என்பது லட்சணத்தை ஆரம்பிக்கிறார். பிரதிபந்தக, பிரதிபந்தம் என்பது அஸ்தி பாதி இதி வ்யவஹார அர்ஹ வஸ்துனி, அதாவது இருக்கின்றது விளங்குகின்றது என்கின்ற வ்யவஹாரத்திற்கு தகுதியான பொருளிடத்தில் அஸ்தி இருக்கின்றது, பாதி விளங்குகின்றது, அஸ்தினா அது இருக்கு, பாதினா விளங்குகின்றது என்கின்ற வ்யவஹார என்ற விவகாரம் அனுபவம்,
என்கின்ற விவகார அர்ஹ, இந்த விவகாரத்திற்கு தகுதியான வஸ்துனி பொருளிடத்தில் இருக்கின்றது விளங்குகின்றது என்கின்ற விவகாரத்திற்கு தகுதியான பொருளிடத்தில் இந்த பிரதிபந்தம் போய் என்ன செய்கின்றதாம்? தம் நிரஸ்ய, தன்னிரஸ்ய என்பது தம் நிரஸ்ய. தம் என்றால் விவகாரம், அந்த விவகாரத்தை நீக்கி, இப்படிப்பட்ட விவகாரத்தை நீக்கி. நிரஸ்ய என்றால் நீக்கி, அதாவது இருக்கின்றது விளங்குகின்றது என்கின்ற விவகாரத்திற்கு தகுதியான பொருளிடத்தில் அந்த விவகாரத்தை நீக்கி என்ன செய்கிறதாம்? விருத்தஸ்ய தஸ்ய, தஸ்ய அதனுடைய, இந்த இடத்துல தஸ்யங்கிற சொல்லுக்கு பொருள் விவகாரஸ்ய, தஸ்ய விருத்தஸ்ய விவகாரஸ்ய உத்பாதனம் உச்சியதே. அதற்கு விருத்தமான விவகாரத்தை உற்பத்தி செய்தல் என்று சொல்லப்படுகிறது. உத்பாதனம்னா உற்பத்தி செய்தல், அதற்கு விரோதமானதை உற்பத்தி செய்தல் அப்படின்னு என்ன அர்த்தம்? இருக்கின்றது விளங்கவில்லை என்கின்ற விவகாரத்துக்கு தகுதியான பொருளில் அதற்கு விருத்தமான விவகாரத்தை உற்பத்தி செய்கிறது என்றால் இல்லை விளங்கவில்லை என்கின்ற விவகாரத்தை உற்பத்தி செய்கிறது. அப்போ நாஸ்தி ந பாதி இத்தியேவம் விவகாரஸ்ய உற்பாதனம், அது இங்கே சொல்லப்படவில்லை. விருத்தசியங்கிறத மட்டும் சொல்லி முடிச்சிட்டார். விருத்தசியனா முன் சொன்னதற்கு விரோதமான விவகாரத்தை உற்பாதனம், எது உற்பத்தி செய்யுமோ அது பிரதிபந்தம் என்று சொல்லப்படுகிறது. இப்போ பிரதிபந்தம் என்றால் இருக்கு விளங்குகின்றது என்று சொல்லிக்கொண்டிருக்கின்ற இடத்தில் இல்லை விளங்கவில்லை என்று சொல்ல வைக்கிறது. இதுதான் சுருக்கமாக. இருக்கின்றது விளங்குகின்றதுன்னு எந்த இடத்துல சொல்லிட்டு இருந்தோமோ அந்த இடத்துல இல்லை விளங்கவில்லை என்று சொல்ல வைக்கிறது. அப்படி எது சொல்ல வைக்கிறதோ அது பிரதிபந்தம். இந்த வேலையை செய்கிறது தான் பிரதிபந்தமா. இப்போ தடை அப்படிங்கிறது இருக்கு விளங்குகின்றது என்கின்ற விவகாரத்துக்கு தகுதியான பொருளிடத்தில் அதற்கு விருத்தமானதை உற்பத்தி செய்தல். அதற்கு விருத்தமானது என்ன? இல்லை விளங்கவில்லை என்பதை உற்பத்தி செய்தல் பிரதிபந்தத்தினுடைய லட்சணம். நம்ம வந்து சில உதாரணங்கள் பார்ப்போம். இரவில் வந்து நட்சத்திரத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? நட்சத்திரத்தை பார்த்துட்டு நட்சத்திரம் அஸ்தி பாதின்னு சொல்கிறோம். அது வந்து இருக்கின்றது விளங்குகின்றது. பிறகு அதே நட்சத்திரம் அங்கேயே இருக்குது, பகல் வேளையில் சூரியனுடைய ஒளி வந்து விட்டது. அப்பொழுது நம்ம அங்கே நட்சத்திரத்தை பார்க்குறோம், அது காணும். இந்த சூரிய ஒளி என்ன செய்து விட்டது? இருக்கின்றது விளங்குகின்றது என்கின்ற விவகாரத்துக்கு அர்ஹதையுடைய நட்சத்திரத்தினிடத்தில் நம்ம என்ன சொல்ல வைத்து விட்டது? இல்லை விளங்கவில்லை என்று சூரியனுடைய பிரகாசமானது அந்த நட்சத்திரத்தினுடைய இருப்பு அதனுடைய விளங்குதல் பானம் அதற்கு தடையாக வந்து விட்டது. அப்போ என்ன சொல்லலாம்? பிரகாசமே பிரதிபந்தம், சூரிய பிரகாசக பிரதிபந்தக, சூரிய பிரகாசம் பிரதிபந்தமாக இருக்கிறது. எதற்குனா நட்சத்திரத்தினுடைய அஸ்தி பானம் இருக்கின்றது விளங்குகின்றது என்ற விவகாரத்திற்கு தடையாக வந்து விட்டது. அப்போ என்ன சொல்கிறோம் நம்ம? அது இல்லை அது விளங்கவில்லை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எதற்கு பிரகாசம் தடையாக இருக்கிறது? நட்சத்திரத்திற்கு பிரகாசமானது தடையாக இருக்கின்றது. யாருடைய பிரகாசம்? நட்சத்திரத்தினுடைய பிரகாசம் அல்ல, சூரியனுடைய பிரகாசம்.
அல்லது வேறொரு உதாரணம், தடைக்கு நம்ம இரவு நேரத்தில் டியூப் லைட்டை போட்டு வீட்டில் அமர்ந்திருக்கோம், திடீர்னு கரண்ட்டு போகுது, இருள் வந்து விட்டது. அப்போ ரூமில் இருக்கிற பொருள்களெல்லாம் என்ன நிலைக்கு வந்து விட்டது? இந்த இருளானது இருக்கின்றது விளங்குகின்றதுங்கிற பொருளிடத்தில் இல்லை விளங்கவில்லை என்று சொல்ல வைத்து விட்டது. அது இருந்தாலும் விளங்கவில்லைன்னு சொல்ல வைத்து விட்டது. அப்படி இருள் தடையாக அமையலாம், பிரகாசம் தடையாக அமையலாம். இப்போ எதெல்லாம் பிரதிபந்தமாக அமையலாம் என்றால், எதெல்லாம் இருந்தும் விளங்கி கொண்டும் இருந்த பொருளிடத்தில் இல்லை விளங்கவில்லை என்று சொல்ல வைக்கின்றதோ அதெல்லாம் பிரதிபந்தம், அதெல்லாம் தடைகள். அது வந்து தடை பிரதிபந்தத்திற்கு சாமான்யமான லட்சணம். நம்ம வேதாந்தத்திலேயே இனியொரு உதாரணம் பார்க்கலாம் பிரதிபந்தத்துக்கு. ஞானத்தை நம்ம அடையிறோம், அகம் பிரம்ம அப்படிங்கிற ஞானத்தை நம்ம அடையிறோம். சிரவணம்ங்கிற சாதனையை பண்ணி, மனனம்ங்கிற சாதனையை பண்ணி சந்தேகம் இல்லாமல் ஞானத்தை அடைஞ்சிட்டோம். ஞானத்தை அடைஞ்ச போதிலும் இந்த நான் சரீரம் அனாத்மா ஜீவன் ரொம்ப வருஷம் இருந்து பழகிட்டோம். அந்த மனசுக்கு புதுசாக இந்த ஞானம் கிடைச்சிருக்கு. இப்போ என்ன செய்யுது? இந்த மனது வந்து அந்த அறிவில் போய் அமர மாட்டேங்குது, மீண்டும் மீண்டும் சரீரத்தில் வந்து அமர்ந்து கொள்கிறது. இப்போ நம்முடைய விபரீத பாவனைகளெல்லாம், இந்த சரீர பாவனையெல்லாம் என்னாகின்றது? பிரதிபந்தமாக இருக்கின்றது. விபரீத பாவனையை பிரதிபந்தம்னு சொல்கிறோம். இனி அடுத்த கேள்வி, விபரீத பாவனை எதற்கு பிரதிபந்தம் என்றால், ஞானம் அடைஞ்சிருக்கேன், இந்த ஞானத்தினுடைய பலன் எனக்கு இருக்கின்றது என்பதற்கு விபரீத பாவனைகளானது பிரதிபந்தமாக இருக்கின்றது. அஸ்தி பாதி. இப்போ வந்து இந்த ஞானம் அஸ்திங்கிறதுக்கே பிரதிபந்தமாக இருக்கு. அதனால தான் 15 வருஷம் வேதாந்தம் கேட்டுட்டு என்ன சொல்கிறோம், எனக்கு ஒன்றுமே புரியலன்னு சொல்கிறோம், எனக்கு ஞானமே வரலன்னு ஏன் சொல்கிறோம். ஞானம் வந்திருக்கலாம், இந்த பிரதிபந்தத்தினுடைய விளைவில் அந்த ஞானமே இல்லை என்று சொல்லும் அளவு வந்து விட்டது. இருக்கிறது நாஸ்தின்னு சொல்கிறோம். பிரதிபந்தம் இல்லாத ஒரு வேளையில் மனது ரொம்ப அமைதியாக இருந்ததுன்னு வச்சுக்கோமே, அந்த நேரத்தில் எந்த வாசனைகளை வந்து நம்ம தொந்தரவு பண்ணலை, அப்போ என்ன சொல்லுவோம், எனக்கு ஞானம் வந்திருக்கு, நான் ஆனந்தமாக இருக்கேன். ஆனந்தமாக இருக்கின்றேங்கிறது ஞானத்தினுடைய பலன். பாதி, ஞானத்தினுடைய பலன், நான் வந்து மகிழ்ச்சியாக இருக்கேன், எனக்கு ஒன்றும் வேண்டாம். திடீர்னு என்ன ஆயிடுது, ஏதோ ஒரு நியூஸ் வருது, உடனே நம்ம அபிமான சரீரத்துக்கு போயாச்சு. உடனே என்ன சொல்கிறோம், எனக்கு இத்தனை நாளாக படித்து ஒன்றும் ஏறலை, ஞானமும் வரல, பிறகு என்ன, ஞான பலனும் இல்லை. என்ன காரணம்னா பிரதிபந்தம். நியூஸ் வெளியிருந்து வரல, வெளியிருந்து வந்த நியூஸ் வந்து நம்மை வந்து அனாத்மாவில் அபிமானம் பண்ண வச்சிடுது. அதனால் வெளியிருக்கிற நியூஸ் பிரதிபந்தம்னு அர்த்தம் கிடையாது, நமக்குள்ளே இருக்கின்ற பாவனை தான் பிரதிபந்தம். அப்படி இந்த விபரீத பாவனை வந்து பிரதிபந்தமாக அமையலாம். எதற்கு? ஞானத்தினுடைய அஸ்தித்வம், ஞானத்தினுடைய பலனுடைய விஷயத்தில். பிறகு இந்த இடத்துல இனி ஒரு ஆசிரியர் விளக்க எழுதுபவர் இனி ஒரு அழகான கருத்து சொல்கிறார். இந்த பிரதிபந்தத்தை ரெண்டு இடத்துல நம்ம பார்க்கலாம் என்று கூறுகின்றார். ஒரு இடம் காரணம், இனி ஒரு இடம் காரியம். அவர் என்ன சொல்கிறார், காரண பிரதிபந்தக காரிய பிரதிபந்தகன்னு ரெண்டாக பிரிக்கிறார். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா போனஸ் இங்கே கிடையாது, இருந்தாலும் ஒரு நல்ல பாயிண்ட்டுங்கிறதுனால பார்க்குறோம். உண்மையிலே இந்த இடத்துக்கு அவசியம் இல்லை, இருந்தாலும் பார்ப்போம். காரண பிரதிபந்தம் காரிய பிரதிபந்தம்னு ரெண்டாக பிரிக்கிறார். அதாவது பிரதிபந்தம் ஒன்று தான், ரெண்டு இடத்துல வச்சு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பிரதிபந்தத்தை காரணத்தில் பார்க்கும் பொழுது என்ன நம்ம உணர்கின்றோம் என்றால், பிரதிபந்தமானது காரணத்துடன் இருக்கின்றது, காரணத்தினுடைய வெளிப்பாட்டுக்கு தடையாக இருக்கிறது. இப்போ வந்து நம்ம சொல்கிறோம், என்னுடைய ஆத்ம ஞானத்துக்கு விபரீத பாவனை பிரதிபந்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா,
இந்த பிரதிபந்தம் ஞான உற்பத்தி ஆகிறதுக்கே தடையா இல்லை. ஞானம் இருக்கு, ஞானத்தினுடைய பலனை கொடுக்கறதுக்கு தடையாக இருக்கிறது. ஞானத்தினுடைய காரியம் என்ன? மோக்ஷம். அதற்கு தடையாக இருக்கிறது. அப்ப என்ன சொல்றோம்? காரண பிரதிபந்தம். இப்ப காரண பிரதிபந்தம்னா எக்ஸிஸ்டன்ஸுக்கு தடை அல்ல, எக்ஸ்பிரஷனுக்கு தடை. அது இருக்கிறதுக்கு தடை பண்ணல, அது விளங்குவதற்கு பாதி, அதற்கு தடையாக இருந்தால் அது காரண பிரதிபந்தம். இப்ப காரண பிரதிபந்தம் என்றால் அது காரணத்துடன் இருக்கின்றது, காரணம் இருக்கு ஆனால் அதனுடைய பலன் இல்லை. பொதுவாக காரணம் இருந்தா அதனுடைய எஃபெக்ட் இருக்கத்தான செய்யணும். ஆனால் சில சமயம் இந்த பிரதிபந்தம் என்ன பண்ணும்னா காரணத்தை வச்சுட்டு எஃபெக்டை மட்டும் கொடுக்காம இருக்கும். பெயின் கில்லிங் டேப்லெட் போல. பெயின் கில்லிங் டேப்லெட் என்ன பண்ணுது? துயரத்திற்கான காரணம் உள்ள உடம்புல இருக்கு, ஆனால் இந்த மருந்து போய் என்ன பண்ணுது? அந்த காரணத்தினுடைய விளைவான பெயின் அதை மட்டும் அரெஸ்ட் பண்ணி வைக்கிது. இந்த இடத்துல நம்ம கம்ஃபர்டபுளான பிரதிபந்தம் தான் பெயின் கில்லிங் டேப்லெட். அதாவது துயரத்துக்கான காரணத்தை நீக்கலை, அது வச்சிருக்கு, ஆனால் அதனுடைய பலன் அதுக்கு மட்டும் பிரதிபந்தமாக இருக்கு. அப்படி காரண பிரதிபந்தம்னா காரணத்தினுடைய எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கு, அதனுடைய எக்ஸ்பிரஷனுக்கு தடையாக இருந்தால் அது காரண பிரதிபந்தம். காரிய பிரதிபந்தம் என்றால் அதுவே இல்லை என்று பொருள். காரியமே உற்பத்தியாகவில்லை என்று பொருள். பிரதிபந்தத்தை தூக்கி காரியத்தில் போட்டோம்னா காரியத்துக்கே தடை என்றால் காரியமே வரவில்லை என்று பொருள். இப்போ வந்து ஞான பலனுக்கு, ஜீவன் முக்திக்கு பிரதிபந்தம் என்றால் ஜீவன் முக்தியே இல்லைன்னு அர்த்தம். இப்போ காரிய பிரதிபந்தம் என்றால் காரிய உற்பத்தியே ஆகவில்லை என்று பொருள். காரண பிரதிபந்தம் என்றால் காரணம் இருக்கின்றது, விளங்கவில்லை. காரிய பிரதிபந்தம்னா காரியம் நாஸ்தி ந பாதி. இப்போ காரியம் கிடையாது, காரியம் விளங்கவில்லை. காரணம் இருக்கின்றது ஆனால் விளங்கவில்லை, அது காரண பிரதிபந்தம். அப்படி வந்து பிரதிபந்தத்தை ரெண்டு ஆங்கிள்லேருந்து பார்க்கலாம்னு சொல்லப்படுகிறது. நம்ம காரியத்தோட பிரதிபந்தத்தை சொன்னோம்னா காரியமும் இல்லை அது விளங்கவும் இல்லைன்னு சொல்லணும். காரணத்தோட சொன்னணும்னா காரணம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. பிரதிபந்தம் வந்து காரணத்தை அழித்து விடாது, காரணம் இருக்கு, அந்த காரணம் தன்னுடைய பலனை கொடுக்கறதுக்கு அது வந்து பிரதிபந்தமாக இருக்கின்றது, அது வந்து தடையாக இருக்கின்றது. இப்போ எப்படி சொன்னாலும் கடைசி என்ன சொல்கிறோம்? இருக்கு விளங்குகின்றது என்ற சொல்லுக்கு விவகாரத்திற்கு தகுதியான பொருள்களிடத்தில் பிரதிபந்தம் தடை என்பது நம்மை இல்லைன்னு சொல்ல வைக்கிறது. அந்த பொருளை இல்லைன்னு மாத்தலை, இல்லைன்னு சொல்ல வச்சு விளங்கவில்லை என்ற விவகாரத்துக்கு அந்த பொருளை கொண்டு வருகிறது. இப்போ இருந்து விளங்கி கொண்டிருக்கின்ற பொருளில் இல்லை விளங்கவில்லை என்று நமக்கு எது சொல்ல வைக்கின்றதோ அது பிரதிபந்தம். இப்போ இனி மீண்டும் 13வது ஸ்லோகத்தை பார்த்தால், பிரதிபந்தக என்பது அஸ்திபாதி என்று இருக்கிறது விளங்குகிறது என்ற விவகார அர்ஹ வஸ்துனி என்ற விவகாரத்திற்கு தகுதியான பொருளிடத்தில் தம் நிரஸ்ய அந்த விவகாரத்தை நீக்கி தஸ்ய விருத்தஸ்ய விவகாரஸ்ய உற்பாதனம் அதற்கு விருத்தமான விவகாரத்தை தோற்று வைக்கிறது. இப்போ இந்த இடத்துல அதற்கு விருத்தமான விவகாரம் என்ன என்றால் பதில் நாஸ்தி ந பாதி என்ற விவகாரத்தை உற்பாதனம் எது தோற்றி வைக்கிறதோ அது பிரதிபந்தக உச்சதே, அது பிரதிபந்தம் என்று சொல்லப்படுகின்றது. இப்போ இந்த இடத்துல நம்ம எது பிரதிபந்தம்னு பார்த்துட்டோம். இனி அடுத்த கேள்வி என்ன? தந்தை
தன்னுடைய மகனுடைய சப்தத்தை கேட்கிற விஷயத்தில் விளங்கவில்லை, தெரியவில்லை, அது இருக்கா விளங்குகின்றதா என்கின்ற நிலை வருவதற்கு எது பிரதிபந்தம்? தன்னுடைய மகனுடைய சப்தத்தை பாதி ந பாதின்னு சொல்வதற்கு பிரதிபந்தம் என்ன? பிறகு அடுத்தது, அது உதாகரணத்தில். இனி ஆத்மாவினுடைய ஆனந்த சுரூபம், ஆத்மா ஆனந்த சுரூபமாக இருந்த போதிலும் நம்ம வந்து அது பாதி ந பாதி, விளங்கியும் விளங்காமலும் இருப்பதற்கு என்ன பிரதிபந்தம் என்று சொல்ல வேண்டும். அதை இங்கு கூறுகின்றார் 14வது ஸ்லோகத்தில். இனி நாம் 14வது ஸ்லோகத்திற்கு செல்கின்றோம். தஸ்ய ஹேது ஸமானாபி ஹார புத்ர த்வனி ஶ்ருதௌ இகாநாதி ரவித்யைவ வ்யாமோஹைக நிபந்தனம். பிரதிபந்தம் என்றால் என்ன என்று சொன்னார். இங்கு அந்த பிரதிபந்தத்துக்கு காரணம் என்ன, எது இங்கு பிரதிபந்தமாக இருக்கின்றன என்று உதாகரணத்திலும் திருஷ்டாந்தத்திலும் திராஷ்டாந்தத்திலும் என்ன என்று சொல்கின்றார். அது என்ன என்று பார்த்துவிட்டு ஸ்லோகத்திற்குள் செல்லலாம். இங்கு உதாகரணம் என்ன, எல்லா மாணவர்களும் சேர்ந்து அத்தியயனம் செய்து கொண்டிருக்கின்றார்கள், சப்தமாக வேதத்தை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். தந்தை வந்து தன்னுடைய மகன் எவ்வளவு தூரம் படிச்சிருக்கான்னு சோதனை பண்ணுறதுக்கு வந்திருக்கார். அந்த சப்தத்தை சேர்ந்து கேட்கின்றார். அவரால் அந்த சப்தத்தை கேட்டும் கேட்காமல் இருக்கின்றார். காரணம் என்ன? பிரதிபந்தம்னு பார்த்தோம். இங்கு என்ன பிரதிபந்தம் என்றால், மற்ற மாணவர்களினுடைய சப்தம் பிரதிபந்தம் அல்லது சேர்ந்து படித்தல் பிரதிபந்தம். இப்போ சேர்ந்து படிக்காமல் தன்னுடைய மகன் மட்டும் வேதம் சொல்லி கொண்டிருந்தால் அவர் வந்து ந பாதி அப்படின்னு சொல்ல மாட்டார். தெளிவாக விளங்குகிறது என்று தன்னுடைய மகனுடைய லட்சணத்தை தெரிந்து கொள்வார். எந்த லட்சணத்தில் படிச்சிருக்காங்கிறது தெரியும். இப்போ அவரால் சொல்ல முடியல. காரணம் என்ன? இதை என்ன சொல்லுவார்கள் தெரியுமோ, கூட்டத்தோட கோவிந்தான்னு சொல்லிடுறது. அப்படி அந்த கூட்டமாக அவங்க சத்தம் போடுறது தான் பிரதிபந்தமாக இருக்கிறது. அப்போ சகபடனம், மற்றவர்களுடைய சப்தம் சேர்ந்து வருவது பிரதிபந்தமாக இருக்கின்றது. அதை நீக்கிட்டோம், மற்றவர்கள் சப்தத்தை நிறுத்தி விட்டார்கள் என்றால் பிரதிபந்தம் போயிரும். பிறகு பானம் அபானம்னெல்லாம் சொல்ல மாட்டார், அது நன்கு விளங்குகிறது, அஸ்தி பாதின்னு சொல்லுவார். அது அங்கே. இனி இங்கே என்ன? இங்கே என்ன? இங்கு ஆத்ம விஷயத்தில் ஆத்மாவினுடைய சுரூபம் ஆனந்த சுரூபம். ஆனந்த சுரூபமாக ஆத்மா இருந்து கொண்டிருந்த போதிலும் அது ஏன் நமக்கு விளங்கியும் விளங்காமல் இருக்கிறது? நம்ம ஒத்துட்டோம் விளங்கியும் விளங்காமல் இருக்குன்னு. அது விளங்கி இருக்கிறதுன்னு சொல்கிறோம். காரணம் என்ன? அது விளங்கின காரணத்தினால தான் நம்ம மேலே பற்று வருகிறது, நம்ம மேலே அன்பு வருகிறது. ஏன்னா எந்த இடத்துல ஆனந்தம் இருக்குமோ அங்கே தானே நமக்கு நேசித்தல் அன்பு செலுத்துதல்ங்கிறது முடியும். இப்போ நம்மையை நம்ம நேசிக்கிறதுலேருந்து என்ன தெரியுது? நம்ம இடத்துல ஆனந்த சுரூபம் விளங்குதுன்னு தெரியுது. ஒழுங்காக நல்லா விளங்கியிருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? ஆத்மன்ய வாத்மனா துஷ்டகன்னு சந்தோஷமாக இருந்திருப்போம். ஆனால் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம்? ஒவ்வொரு செகண்டும் விஷயத்தை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கின்றோம், ஆனந்தத்தை நோக்கி ஓடுறோம். அதிலிருந்து என்ன தெரியுது? இந்த ஆனந்தம் விளங்கவில்லை. அப்போது நம்முடைய ஆத்மஸ்வரூபத்தினுடைய ஆனந்தம் விளங்கியும் விளங்காமல் இருப்பதற்கு பிரதிபந்தம் என்ன? அதற்கு இங்கு இவர் கொடுக்கின்ற பதில் அவித்யா. அவித்யா என்பது பிரதிபந்தம். பிறகு அந்த அவித்யையை விளக்கப் போகின்றார். சில லட்சணமெல்லாம் அவித்யை கொடுத்து இந்த அவித்யை விளக்கப் போகின்றார். உடனே நமக்கு
அடுத்த கேள்வி என்ன வரும்? அவித்யாங்கிறது பிரதிபந்தம்னு சொன்னால் என்னைக்கு இந்த பிரதிபந்தம் நமக்கு வந்தது? எப்பொழுது இந்த அவித்யா அறியாமை என்கின்ற பிரதிபந்தம் தோன்றியது? அடுத்த கேள்வி அதுதானே, எப்போ வந்ததுன்னு தானே கேட்போம். யாராவது வீட்டுக்கு வந்தாலும் எப்போ வந்தீங்கன்னு கேட்போம். அப்போ தான் வந்துட்டுருப்பார். என்ன கேள்வி, எப்போ வந்தீர்கள்னு? நான் இப்போ தானே வந்துட்டுருப்பேன்னா இப்படியோ ஆரம்பமே எப்படி, எப்பொழுது வந்தீர்கள், எப்பொழுது செல்வீர்கள், அடுத்த கேள்வி. அப்படி எப்பொழுது இந்த அவித்யா பிரதிபந்தம் வந்தது? அவித்யான்னு ஆரம்பிச்சிடுற, இது அனாதியான அவித்யா, இதுக்கெல்லாம் எப்போ வந்ததுங்கிற கேள்வி கேட்காதே, அதற்கு பதில் கிடையாது. வேதாந்தத்தில் எப்பொழுதுங்கிற கேள்வி அவுட் ஆஃப் சிலபஸ் அப்படின்னு சொல்லிடுவோம். காரணம் என்ன அது பார்ப்போம், காரணம் என்னன்னு சொல்லி பார்க்க போகின்றோம். பிறகு சில விஷயங்களில் ஒரு பிரதிபந்தம் இருக்காது, பல பிரதிபந்தங்கள் இருக்கும். இப்போ ஒரு பொருள் வந்து விளங்கியும் விளங்காமல் இருப்பதற்கு டார்க்னஸ் இருள் பிரதிபந்தமாக இருக்கலாம், அல்லது ரொம்ப தூரத்தில் இருக்கிறது பிரதிபந்தமாக இருக்கலாம், அல்லது ஒரு பொருளை போய் யாராவது கண்ணுக்கிட்ட வச்சாங்கன்னு வச்சுக்குவோமே அது பிரதிபந்தமாக இருக்கலாம். அப்படி பல பிரதிபந்தங்கள் இருக்கலாம், அவை ஒவ்வொன்றா நம்ம நீக்கணும். இப்போ இருக்கு விளங்குகிறதுங்கிற பொருளிடத்தில் இல்லை விளங்கவில்லைங்கிறதுக்கு ஒரே ஒரு தடை தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, எத்தனையோ தடைகள் இருக்கலாம் ஒவ்வொரு இடத்துலையும். அப்படி இந்த ஆத்மாவினுடைய ஆனந்த சுரூபத்திற்கு தடையாக இருப்பது எவ்வளவு பிரதிபந்தம்னு சொன்னால், இங்கே என்ன சொல்கிறார், அவித்யைங்கிறது ஒரே ஒரு பிரதிபந்தம்தான், இந்த இடத்துல வேறு பிரதிபந்தமெல்லாம் கிடையாது. அப்படின்னு என்ன, உனக்கு ஒரே ஒரு வேலை இந்த அவித்தியை நீக்கிறது தான், சுலபமான வேலைன்னு சொல்கிறார், நம்மை உற்சாகப்படுத்துறதுக்கு தான், உனக்கு ஒரே ஒரு வேலை இந்த அவித்தியை நீக்கிறது தான். இப்போ ஒரே ஒரு பிரதிபந்தம் என்று அவித்தியைக்கு சில லட்சணங்கள் கொடுக்கின்றார். நம்ம ஸ்லோகத்துக்குள்ளே போய் அந்த விளக்கமெல்லாம் பார்ப்போம். இப்போ முதல் வரியில் உதாகரணத்தை விளக்குகின்றார், முதல் வரியை எடுத்துக்கொள்ளலாம். தஸ்ய ஹேதுகு சமான அபிகாரக புத்திர துவனி ஸ்ருதௌ. தஸ்ய என்றால் பிரதிபந்தத்திற்கு, பிரதிபந்தஸ்ய ஹேதுகு காரணம், பிரதிபந்தத்திற்கு காரணமாக இருப்பது, தடைக்கு காரணமாக இருப்பது, அதாவது தடையாக இருப்பது என்று பொருள். தடைக்கு காரணம்னா தடையாக இங்கு இருப்பது. சமான அபிகாரக, நம்ம படிக்கும்போது சமானாபிஹார அப்படியெல்லாம் பிரித்தோம், ரூல் படி அப்படி பிரிக்கக்கூடாது, வேறு வழி இல்லாமல் பிரித்து படித்தோம். சமான அபிகாரக, சமான அபிகாரகங்கிறதனுடைய பொருள் சகபடனம், பகுபிகி சகபடனம், எல்லோரும் சேர்ந்து படித்தல். சமான அபிகாரக என்றால் எல்லோரும் சேர்ந்து படித்தல். சமானன இந்த இடத்துல பகுபிகி அப்படின்னு அர்த்தம், பலரால். அபிகாரகன உச்சாரணம், படித்தலுக்கு பேர் அபிகாரக, அபிகாரம்னா உச்சாரணம், சத்தம் போட்டு வாயை திறந்து படிக்கிறதுக்கு பேர் அபிகாரக. சமானன எல்லோரும் சேர்ந்து, அதற்கு சமஸ்கிருதத்தில் சொன்னால் பகுபிகி சகபடனம், எல்லோராலும் சேர்ந்து படித்தலுக்கு பேர் சமான அபிகாரக. அதுதான் பிரதிபந்தம். தன்னுடைய எதற்கு பிரதிபந்தம், அதை ஆசிரியர் கூறுகிறார், புத்திர துவனி ஸ்ருதௌ. புத்திர மகனுடைய துவனி சப்தத்தை ஸ்ருதௌ கேட்கும் விஷயத்தில், ஸ்ருதௌனா கேட்கும் விஷயத்தில், மகனுடைய துவனியை சப்தத்தை கேட்கும் விஷயத்தில் பிரதிபந்தத்திற்கு காரணமாக இருப்பது, அதாவது பிரதிபந்தமாக அமைவது எல்லோரும் சேர்ந்து படித்தல். அப்போ இவர் பிரதிபந்தத்தை நீக்கணும்னா என்ன பண்ணணும், ஒன்றா இவரோட பையனை பிடிச்சிட்டு போய் வேறு ரூமில் வச்சுட்டு பேச சொல்லணும், இல்லை மற்றவங்கள பேச்சை நிறுத்தணும், மற்றவங்களுடைய படிப்பை நிறுத்தணும். இப்போ தடைகள் சென்று விடும், மகனுடைய துவனி மட்டும் அவர்னால் தெளிவாக கேட்க முடியும்.
அப்பொழுது அவர் வந்து அஸ்தி பாதின்னு சொல்லுவார். கதம்பாதி அது வேறு பிரச்சனை, அவன் எப்படி படிச்சிருக்கான் அது வேறு, ஆனால் பாதின்னு சொல்லுவார். எனக்கு விளங்குது, உன்னுடைய லட்சணம் விளங்குகிறதுன்னு சொல்லுவார். இப்போ என்ன, உன்னுடைய லட்சணமே எனக்கு விளங்கவில்லைன்னு சொல்கிறார், என்ன சேர்ந்தல படிச்சுட்டு இருக்கான். இப்படி முதல் வரியில் உதாகரணத்தில் எது பிரதிபந்தம்னு சொல்லிட்டார். இனி இரண்டாவது வரியில் ஆத்மாவினுடைய ஆனந்த சுரூபமான விஷயத்தில் என்ன பிரதிபந்தம், இரண்டாவது வரியில் இக, இகங்கிற வார்த்தையில் என்ன அர்த்தம், இங்குன்னு அர்த்தம். இங்குன்னா இங்கு, முதல் வரியில் வந்து புத்திர தொனி சுருதௌ அப்படிங்கிற வார்த்தைக்கு இவர் இங்கே பயன்படுத்துறது இகங்கிறது ரெண்டே எழுத்து தான், அவ்வளவு இதாக இருப்பார். எப்பவுமே வித்யாரண்யர் பயன்படுத்துகிற வார்த்தைகள் வந்து சூத்திர மாதிரி பயன்படுத்துவார். சில சமயம் வியாசாச்சாரியாரும் கூட சூத்திரத்தில் ஒரு பெரிய நீளமாக எடுத்துகிட்டு போவார், ஆனால் இவர் அப்படி இல்லை, ஒவ்வொரு சொல்லும் சூத்திரமாக இருக்கு. இகனா இங்கு நம்ம புரிஞ்சுக்கணும், இங்குனா இங்கு. ஆத்மனக ஆனந்த விஷயே, ஆத்மாவினுடைய ஆனந்த விஷயத்தில், ஆத்மாவினுடைய ஆனந்த விஷயத்தில், ஆத்மா ஆனந்த சொரூபம் என்ற விஷயத்தில் இக அனாதி, அனாதிகி அவித்யா, அனாதி அவித்யா. அனாதி என்றால் காரணமற்ற, அனாதிகி ஆதியற்ற தோற்றமற்ற, அதனுடைய அர்த்தத்தை நம்ம பார்ப்போம். அவித்யா ஏவ, அவித்யாதான் காரணம். காரணம்ங்கிறத கடைசியில் சொல்கிறார், நிபந்தனம் வியாமோக ஏக நிபந்தனம். ஏகனா ஒன்று அல்லது முக்கிய, நிபந்தனம் என்றால் காரணம். இந்த அவித்யா வேற என்ன செய்கிறது, வியாமோக. வியாமோகம்னா விசேஷேன மோகம்னு அர்த்தம். சில சமயம் மூடன்னு சொன்னாவே புத்தியற்றவன் அர்த்தம், ஆனால் அதை கொஞ்சம் அதுக்கு ஒரு அஜெக்டிவ் போட விரும்புவோம், விமூடன்னு சொல்லுவோம், விசேஷேன மூடகன்னு சொல்லுவோம். அதே போல் மோகம்னாவே மோகம், வியாமோகம்னா விசேஷேன மோகத்தை, விசேஷமான மோகத்தை உற்பத்தி செய்கின்ற ஒரே ஒரு காரணம். இப்போ மோகத்துக்கு முக்கியமான காரணமாக இருக்கின்ற அனாதி அவித்யாதான். அவித்யா ஏவன்னு சொல்கிறார், அவித்யாதான் காரணம். எதற்கு காரணம் என்றால் பிரதிபந்தத்திற்கு காரணம் அல்லது பிரதிபந்தமாக இருக்கிறது. இங்கே அவித்யாதான் நமக்கு தடை. இதுதான் ரொம்ப முக்கியம். என்னுடைய ஆனந்த சுரூபத்தினுடைய விளங்குதலுக்கு, எனக்கு ஆனந்த சுரூபம் விளங்காமல் இருப்பதற்கு யார் தடைனா, நம்ம என்ன சொல்லிகிட்ருப்போம், எனக்கு தடையாக இருக்கிறவங்களாம் வீட்டிலிருந்து ஒவ்வொருத்தராக சொல்ல ஆரம்பிச்சிருவோம், அவரு தான் தடை, இவரு தான் தடை, கிளாஸுக்கு வர்றதுக்கு தடையாக இருக்கலாம், வேறு எதுக்காவது தடையாக இருக்கலாம், ஆனால் என்னுடைய ஆனந்த சுரூபத்துக்கு யாரும் தடை கிடையாது. அவித்யாதான் தடை. அது எங்கே இருக்குன்னா அது நம்மகிட்டயே இருக்கு, நம்மிடத்திலேயே நம்மளுடைய சொத்தாக இருக்கிற அவித்யாதான் தடை. எங்கு எப்பொழுது நம்மகிட்ட வந்து சேர்ந்ததுன்னா எப்பொழுதும் அவித்யா அனாதிகி. இனி ஒவ்வொரு சொல்லாக எடுத்துக்கொள்ளலாம். முதல் சொல் வந்து அனாதிகி. அனாதிகி என்ற சொல்லுக்கு பல இடங்களுக்கு தகுந்த மாதிரி பொருள் எடுக்கணும். நம்ம பிரம்மத்தையும் அனாதின்னு சொல்லுவோம், பிரம்மத்துக்கு என்ன லட்சணம் சொல்லுவோம், அனாதி. இப்போ பிரம்ம அனாதி என்றால் அந்த இடத்துல பிரம்மன் என்றுமே இருப்பதனால் அது தோன்றவில்லை. சர்வதா வர்த்தமானத்வாத் அனாதி. அப்போ என்ன பொருள் நமக்கு கிடைக்கிறது, அனாதி என்று சொல்லும் பொழுது, பரம்பொருள் அனாதி என்று சொல்லும் பொழுது அது என்றுமே இருக்கிறது, ஆகவே காரண ரகிதம், அதற்கு காரணம் இல்லை, ஜென்மம் இல்லை என்று நமக்கு தெரிகிறது. அது தோன்றவில்லை, ஒன்றிடமிருந்து உற்பத்தியாகவில்லை, எப்பொழுதும் இருக்கின்றது என்று அந்த இடத்துல பொருள்.
இப்ப இந்த இடத்துல அனாதி என்றால் இதனுடைய தோற்றத்தை நாம் சொல்ல முடியாது என்று பொருள். அவித்யையினுடைய தோற்றத்தை பற்றி பேச முடியாது, அதுதான் இந்த இடத்துல பொருள். இப்போ அனாதி என்றால் இதனுடைய ஆரம்பத்தை கூற முடியாது, அதுதான் இந்த இடத்துல பொருள். ஆரம்பத்தை பற்றி சொல்ல முடியாது. பிரம்மத்தை அனாதின்னு சொன்னால் ஆரம்பத்தை சொல்ல முடியாதுன்னு சொல்லக்கூடாது, அதுக்கு ஆரம்பம் இல்லை, ஆதி இல்லை. அங்கு அர்த்தம் இங்கே ஆதி வக்தும் ந சக்யதே, ஆதியை கூற முடியாது என்பது இங்கு பொருள். அதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தா நமக்கு புரிஞ்சிடும். அவித்யான இந்த இடத்துல அறியாமைன்னு பொருள் எடுத்துக்கிறோம். இப்போ வந்து ஒருவர் இடத்துல உங்களுக்கு ஏதோ ஒன்றை கேட்டு, அதாவது சான்ஸ்கிரிட் ஞானம் இருக்கான்னு கேட்குறோம், இலக்கண அறிவு இருக்கின்றதா, சமஸ்கிருத இலக்கண அறிவு இருக்கிறதா. அவர் முதல் முறையாக அப்போ தான் சான்ஸ்கிரிட்ங்கிற வார்த்தையே கேட்குறாருன்னு வச்சுக்கோமே, அப்போ என்ன சொல்லுவார்? இல்லை, எனக்கு அந்த ஞானம் இல்லை. இப்போ ஞானம் இல்லை இஸ் ஈக்குவல் டு அஜ்ஞானம் இருக்கின்றது, அதான் அர்த்தம். ஒன்றினுடைய அறிவு இல்லை என்றால் அதனுடைய அறியாமை இருக்கிறது. அப்போ உங்ககிட்ட அறியாமை இருக்கல்ல, எப்போ வந்ததுன்னு கேட்டால் அவர் என்ன பதில் சொல்லுவார்? உன்னை இருக்குன்னு சொல்லிட்டோம்னா அடுத்த கேள்வி எவ்வளவு நாளாக உங்ககிட்ட இருக்குன்னா அவர் என்ன சொல்ல முடியும்? அதனுடைய இருப்பை, அதனுடைய தோற்றத்தை என்னால் சொல்ல முடியாது. இந்த அறியாமை இருக்குன்னு நம்ம சொல்லும் பொழுது அது இப்பொழுது வந்தது, இப்பொழுது உற்பத்தியானதுன்னு சொல்ல முடியாது, அதுதான் அனாதி. இப்போ இந்த அவித்யை வந்து தடையாக வந்துள்ள இந்த அவித்யா அனாதி. அப்போது அடுத்த சந்தேகம் என்ன வந்துடும்னா, அனாதியாக வந்தால் அனாதியாக இருக்குமே, அதாவது இப்போ தான் வந்ததுன்னு சொல்ல முடியாத வரைக்கும் வந்தால் அது எப்படி போகுங்கிற சந்தேகம் வரும். இதே அறியாமை உதாரணம், அவருக்கு சமஸ்கிருதத்தில் இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னு வச்சுக்கோமே, தப்பி தவறி அப்படியெல்லாம் வராது, வந்தாலும் 70 வயசுக்கு மேலே வரும். அப்படி வந்ததுன்னு வச்சுக்கோமே, நல்லா படிக்கிறார், படித்த உடனே என்ன ஆகுது, அந்த ஞானம் வந்து அறியாமை சென்று விட்டது. அப்போ என்ன சொல்லலாம், அறியாமை வந்து சென்று விட்டது. இந்த அறியாமை வந்து ரொம்ப பெக்கூலியர், அதனுடைய தோற்றத்தை சொல்ல முடியாது, ஆனால் ஞானத்தினால் அதை நீக்கலாம், அதை வந்து நம்மிடத்திலிருந்து துரத்தி அனுப்பிச்சிடலாம் ஞானத்தினால, ஆனால் அதனுடைய தோற்றத்தை சொல்ல முடியாது. இதுதான் அறியாமையினுடைய, அவித்தியினுடைய சொரூபம். இப்போ அதில் ஒரு பகுதி இங்கு சொல்லப்படுகிறது அனாதி. பிறகு இனியொரு பகுதி எங்கு சொல்லப்படும்னா, இந்த பஞ்சதசியை ஒழுங்காக படித்தோம்னா இனியொரு பகுதி சொல்ல வேண்டாம், நடந்துடும். என்ன நடந்துடும்? அவித்தை வந்து போயிடும். அவித்தை போயினா என்ன போச்சுன்னா பிரதிபந்தம் போயாச்சு. அவித்யா சென்று விட்டதுன்னா பிரதிபந்தம் போயாச்சு. பிரதிபந்தம் போனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, ஒன்றும் பண்ண வேண்டாம், பிரதிபந்தம் சென்று விட்டால் ஆத்மாவினுடைய ஆனந்த சுரூபம் பாதி விளங்கும். அப்படி விளங்குனா என்னன்னா, அது விளங்கிவிட்டால் விஷயே நஸ்பிருகா, விஷயத்தை நோக்கி நம்ம போக மாட்டோம். இப்போ நம்ம ஏன் ஓடிட்டுருக்கோம்? ஆத்மாவினுடைய ஆனந்த சுரூபம் விளங்காத காரணத்தினால் நம்ம விஷயத்தை நோக்கி போகிறோம். அப்படி அந்த பலனெல்லாம் வரணும்னு சொன்னால் என்ன செய்யணும்? இந்த அனாதி அவித்தியை நம்ம நீக்கணும். அப்படி நீக்கிறதுக்கான உபாயம்தான் சாஸ்திரம் படிக்கிறது, சிரவணம், அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஆகவே இந்த அவித்தியைக்கு லக்ஷணத்தோடு ஆரம்பிக்கின்றார், அனாதிகி அவித்யா ஏவ. இந்த அவித்தியை பற்றி மேலும் பார்க்க போகிறோம். ஆவரண சக்திமதி, மறைக்கும் சக்தி உடையது அவித்யா, இருளை போல. இந்த அவித்யான இந்த இடத்துல ஆவரணம், மறைக்கின்றது. பிறகு இனி என்ன செய்கிறது? இந்த அவித்தியை வந்து வெறும் மறைக்கிறது மட்டும் செய்வதில்லை. வெறும் மறைக்கிறது மட்டும் செஞ்சிடுதுன்னா ஆழ்ந்த உறக்கத்தில் ஆத்மா ஸ்வரூபம் மறைக்கப்பட்டிருக்கு, ஆனாலும் சந்தோஷமாக தான் இருக்கும்.
ஆழ்ந்த உறக்கத்தில் ஆத்மஸ்வரூபம் நமக்கு தெரியல, இருந்தாலும் அங்கு நமக்கு துயரம் கிடையாது, விக்ஷேபம் கிடையாது. இப்போ இந்த அவித்யாவுக்கு வெறும் மறைக்கிற சக்தி மட்டும் இருந்துட்டா ஒரு கஷ்டமும் கிடையாது. ஆனால் இந்த அவித்யாவுக்கு இனியொரு சக்தி வேற இருக்கு, அது என்ன? வியாமோக. வியாமோகம்னா மோகத்தை உண்டு பண்ணும் சக்தி. அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம் ஞாபகம் இருக்கோ? ஆவரண சக்தின்னு சொன்னோம்னா அடுத்து என்ன சக்தி சொல்லணும்? விக்ஷேப சக்தி. அந்த விக்ஷேபத்தையும் இந்த அவித்யானது செய்து விட்டது. அது அவித்யினுடைய அடுத்த லட்சணம் வியாமோக. இப்போ வியாமோகங்கிறதுக்கு விளக்கம் கொடுக்கிறார்கள், விபரீத ஞானம். வியாமோகம்னா விபரீத ஞானம். அவித்யை வந்து அஞ்ஞானத்தை கொடுக்குது, அஞ்ஞானத்தை தொடர்ந்து விபரீத ஞானத்தை கொடுக்கின்றது. கயிற்றை பார்க்கிறோம், கயிறு அங்கே இருக்குது, அந்த கயிற்றை பார்க்கவில்லை என்ற பொழுது ஆவரணம், வெறும் ஆவரணம் மட்டும் இருந்துட்டா அங்கே ஒரு சம்சாரமும் கிடையாது. பிறகு விக்ஷேபம், வியாமோகம், விபரீத ஞானம் வேற வருது, அதை பாம்புன்னு பார்க்கறது வேற வருது. அப்போது இந்த அவித்யை என்ன செய்கிறது? இருக்கிறத மறைச்சு அதற்கு மேலே ஒன்று விக்ஷேபத்தை உண்டு, விபரீத ஞானத்தை உருவாக்குகின்றது. அது சொல்லப்படுகிறது வியாமோக. வியாமோக ஏக நிபந்தனம். ஏகங்னா ரெண்டு அர்த்தம் இருக்குது, ஒன்றுன்னு ஒரு அர்த்தம், இனி ஒரு அர்த்தம் முக்கியம்னு ஒரு அர்த்தம். முக்கியமான ஒரு நிபந்தனம். நிபந்தனம் என்றால் காரணம். நிபந்தனம்னா காரணம். இப்போ இந்த இடத்துல என்ன சொல்லப்படுகிறது என்றால், ஆத்மா அதாவது அகம் ஆனந்த சொரூபக, நான் மேலான ஆனந்த சொரூபமானவன். இந்த அவித்யா என்கின்ற ஒரு தத்துவம் என்ன செய்கின்றது? ஆனந்த சொரூபமான நான் என்ற இடத்தில், அந்த இடம் எப்படிப்பட்டது ஒரிஜினலா, சுபாவமாக அந்த இடம் எப்படிப்பட்ட வஸ்து என்றால், ஏற்கனவே பார்த்துருக்கோம், அஸ்தி பாதி இதி வியவகார அர்ஹ வஸ்துனி. அது வந்து இருக்கு விளங்குகின்றது என்கின்ற விவகாரத்திற்கு அர்ஹதையுடைய தத்துவம் வஸ்து. அது வந்து இருக்கு, இப்போ நான் இருக்கேன் விளங்குகின்றேன்னு, இருக்கின்றது விளங்குகின்றதுங்கிற விவகாரத்திற்கு அர்ஹதையான இடம் அது யாரு? நான் தான், என்னுடைய ஆத்மாவினுடைய ஆனந்த சொரூபம். இப்போ அந்த இடத்துல இந்த அவித்யா என்ற தத்துவம் வந்து என்ன செய்கின்றது? முதலில் ஆவரணம்னு என்னமோ செய்கிறது, ஏதோ கொஞ்சம் மறைக்குது. இது வந்து பூர்ணமாக மறைச்சிருந்தா நமக்கு துக்கம் இல்லை, தெரியாமையே இருந்துட்டால் ஒரு கஷ்டமும் இல்லை. அதனால தான் என்ன சொல்லுவார்கள், இந்த விஷயத்தை ஏன் என் காதில் போட்டேன், அதிலிருந்து தான் துக்கம் ஆரம்பிச்சதுன்னா, தெரியாமல் இருந்திருந்தால் சந்தோஷமாக இருந்திருப்பேன்னு சொல்லுவோம். அப்படி தெரியாமலே இருந்துட்டால் பரவாயில்ல, ஆனால் எந்த அளவுக்கு மறைக்கிறது என்றால் முழுமையாக மறைக்கவில்லை, முழுமையாக மறைக்கலை. அதே சமயத்தில் முழுமையாகவும் அதனுடைய சொரூபத்தை தெரிகிற மாதிரியும் நமக்கு செய்யவில்லை. எப்படின்னா, கயிற்றை பார்க்கிறோம், கயிறு முழுமையாக மறைக்கப்பட்டிருந்தால் அதே இடத்துல பாம்புங்கிற விக்ஷேபத்தை நம்ம செய்திருக்க மாட்டோம். அப்போ கயிற்றினுடைய விசேஷ அம்சம் மறைக்கப்பட்டு சாமான்யமாக ஏதோ ஒன்று அங்கே இருக்கிறது நமக்கு தெரிகிறது. இந்த கயிற்றில் விசேஷ அம்சம்தான் மறைக்கப்படுது, இது கயிறு என்கின்ற தெளிவான அம்சம் மறைக்கப்பட்டு, ஆனால் அங்கே என்னமோ ஒன்று அப்படி இருக்குங்கிற அம்சம் மறைக்கப்படவில்லை, சாமானிய அம்சம் மறைக்கப்படவில்லை. அதன் விளைவாகத்தான் விசேஷ அம்சத்தில் விபரீத ஞானமான பாம்பானது வருகிறது. அதே போல ஆத்மாவினுடைய
சாமானிய அம்சம் மறைக்கப்படவில்லை. ஏதோ ஒன்று நான் இருக்கேன், ஒரு சுகம், சுக சாமானியம் மறைக்கப்படவில்லை. அதனால் என்னாகுது என்றால், சாமானிய அம்சம் மறைக்கப்படாத காரணத்தினால் நம்மிடத்தில் பிரீதியானது உற்பத்தி ஆகிறது. நம்மிடத்தில் ஏன் பிரீதி வருது? நம்மையே நாம் ஏன் நேசிக்கின்றோம்? நம்முடைய ஆனந்தத்தினுடைய சாமானிய அம்சத்திற்கு மறைப்பு வரவில்லை. பிறகு எங்கே மறைக்கப்பட்டிருக்கிறதுனா, விசேஷ அம்சம் மறைக்கப்பட்டிருக்கிறது. அதை என்ன என்று சொல்வார்கள்? அகண்ட ஸ்வரூபம் ஆவிருதம். அகண்டம்னா பூர்ணம், நானே பூர்ணமாக இருக்கேன் அப்படிங்கிற ஸ்வரூபம் ஆவிருத்தம். அப்படி சாமானிய அம்சம் தெரிஞ்சு விசேஷ அம்சம் மறைக்கப்பட்டு பிறகு என்ன ஆயிருக்குன்னா, இந்த வியாமோகம் வேற ஆத்மா விஷயத்தில் வந்திருக்கு. வியாமோகம்னா விபரீத ஞானம். என்ன விபரீத ஞானம்னா, இந்த ஆத்மா சைத்தன்ய ஸ்வரூபம், அந்த கரணம், ஸ்தூல சரீரம், இவைகளையெல்லாம் பிரகாசிச்சிட்ருக்கு. ஆத்மா திருக், சரீரம், மனம், இவைகளெல்லாம் திருஷ்யம். இந்த திருஷ்யத்தை எடுத்து திருக்கில் போட்டு நமக்கு விபரீத ஞானத்தை கொடுத்துருது. இந்த சரீரம் அகம், அதான் வியாமோக. இப்போ விபரீத ஞானம் என்னென்னா, இந்த உடல் நான், இந்த புத்தி நான், சரீரம் ஸ்தூல சூக்ஷ்ம சரீரம் நான் என்கின்ற விபரீத ஞானத்தை கொடுத்து விட்டது. அப்படி கொடுத்ததனுடைய விளைவு என்ன? விபரீத ஞானம் வந்த உடனே இப்போ என்ன விபரீத ஞானம்? இந்த மனம், இந்த உடல் நான்கிற விபரீத ஞானம் வந்தாச்சு. உடனே உடல் மனதை பார்த்தா அதில் வந்து குறையோ குறை, மனசில் குறை, உடலில் குறை. அந்த குறையை நீக்கிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்ய ஆரம்பிச்சிடுறோம்? விஷயத்தை நோக்கி ஸ்பிருகா, விஷயத்தை நோக்கி நம்ம போகிறோம். அப்போ இந்த விபரீத ஞானத்தினுடைய விளைவு விஷயே ஸ்பிருகா. சாமானிய ஞானத்தினுடைய விளைவு நம்மிடத்தில் ஒரு பிரீதி, மகிழ்ச்சி. இந்த ரெண்டும் கெட்டான்னு சொல்கிறோமே, அந்த நிலைக்கு ஒரு ஜீவன் வந்து விட்டான். இந்த கோடியிலிருந்திருந்தாலும் பரவாயில்ல, அந்த கோடியிலிருந்திருந்தாலும் பரவாயில்ல, நம்மையே நமக்கு தெரியாமல் இருந்திருந்தாலும் சந்தோஷம், ஒழுங்காக தெரிஞ்சிருந்தாலும் சந்தோஷம். இப்போ என்ன ஆச்சுன்னா, தெரிஞ்சும் தெரியாமல் இருக்குது. என்றைக்குமே என்ன டேஞ்சர் தெரியுமோ, அறகுற ஞானம்தான் டேஞ்சர். அது நமக்கு தெரியும் அறகுற ஞானத்தினால் எவ்வளோ கஷ்டப்படுறோம்னு. இது வெளி விஷயத்தில் மட்டுமல்ல, நம்ம விஷயத்திலேயே இது ஆரம்பித்தாச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம விஷயத்திலேயே இந்த அறகுற ஞானத்தோடு இருக்கோம். இந்த அறகுற ஞானத்தோடு நம்ம இருக்கோங்கிற ஞானம் யாருக்கு தெரியுதோ அவர்கள்தான் அதிகாரிகள். இப்போ அதிகாரிகள் யார், தகுதி யாருக்கு இருக்குன்னா, எனக்கு கொஞ்சம் அறகுறை ஞானம் இருக்குது. சில பேர் என்ன நினைத்து கொள்கிறார்கள், முழு ஞானம் இருக்குதுன்னு நினைத்து கொள்கிறார்கள், இல்லை எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு நினைத்து கொள்கிறார்கள். அப்படி இல்லாமல் எனக்கு ஏதோ தெரிஞ்சும் தெரியாமல் இருக்குது, எனக்கு சம்யக் ஞானம் வேண்டும், விபரீத ஞானம் போய் சரியான ஞானம் வேண்டும் என்று சொல்லும் பொழுது நம்ம வந்து அந்த உண்மையை நோக்கி சரியான ஞானத்துக்கு முயற்சி பண்ணுறோம். இந்த ரெண்டாவது வரியில் என்ன சொல்லியிருக்கின்றார்? இங்கு அனாதியான அவித்யாதான் காரணம். எப்படிப்பட்ட அவித்யா? வியாமோக விபரீத ஞானத்திற்கு ஒரே காரணமாக இருக்கின்றது என்று. இத்துடன் இங்கு அவித்யை பற்றிய அறிமுகம் முடிவடைகின்றது. இப்போ எதில் ஆரம்பித்தார் என்றால், 11வது ஸ்லோகத்தில் ஆரம்பித்தார். 10வது ஸ்லோகம் வரை சச்சிதானந்த சுரூபக ஆத்மா என்ற கருத்தை நிலைநாட்டி, 11-14 வரை இவர் அவித்யா என்ற தத்துவத்தை அறிமுகப்படுத்தினார். இப்போ நமக்கு வந்து ஏன் அவித்யாங்கிற தத்துவத்தை வித்யாரண்யர் அறிமுகப்படுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டது அப்படின்னு என்ன பதில் சொல்லணும் என்றால், நான் ஆனந்த சுரூபம் என்றால், நான் சத் சுரூபம், சைத்தன்ய சுரூபம் என்றால், பிறகு நான் ஏன் மரணத்தை கண்டு பயப்படுறேன்? நானே சத் சுரூபமாச்சே,
நான் ஏன் இல்லாமையை கண்டு பயப்படுகின்றேன், நான் அறிவு சொரூபம்னா நான் ஏன் அஜ்ஞக என்று அறியாமையின் கூடியவன் நினைக்கிறேன், ஆனந்த சுரூபம்னா நான் ஏன் விஷயத்தை நோக்கி போகிறேன், அந்த சந்தேகம் வரும் பொழுது இந்த சொரூபங்கள் தெரிஞ்சும் தெரியாமல் இருக்கு. அது எப்படி தெரிஞ்சும் தெரியாமல் இருக்குன்னா அவித்யா என்கின்ற பிரதிபந்தத்தினால். பிறகு இந்த அவித்யைக்கு ரெண்டு சொரூபம், ஆவரண சொரூபம் விக்ஷேப சொரூபம். சாமான்யமான அம்சத்தை விட்டுட்டு விசேஷ அம்சத்தை மறைக்குது, பிறகு சாமானிய அம்சத்தின் துணை கொண்டு இந்த விசேஷ அம்சத்தில் விபரீத ஞானத்தை கொடுக்கின்றது என்ற அளவில் சொன்னார். இனி அடுத்த டாபிக் 15வது ஸ்லோகத்தில் ஆரம்பித்து 28வது ஸ்லோகம் வரை, 15லிருந்து 28 வரை சிருஷ்டி, சிருஷ்டியை பற்றி பேச ஆரம்பிக்கின்றார். 15லிருந்து 28 வரை, அடுத்த ஸ்லோகத்திலிருந்து 28 வரை. இனி அடுத்த கேள்வி, எங்கே திடீர்னு சிருஷ்டி வந்தது, சிருஷ்டியை பற்றி ஏன் பேச ஆரம்பிக்கின்றார் என்றால், இந்த அவித்யாங்கிற சொல்ல விளக்க வேண்டும். ஏன்னா இந்த அவித்யாவுக்கு ரெண்டு சக்தின்னு சொன்னார், ஆவரணம் விக்ஷேபம். விக்ஷேபம்னா என்ன, ஒன்றை உருவாக்குதல். அப்படி ஸ்தூல சூக்ஷ்ம சரீரத்தை உருவாக்கி என்ன செய்து விட்டது, அதில் நமக்கு விபரீத ஞானத்தை கொடுத்துடுது. இந்த அவித்யா வெறும் ஸ்தூல சூக்ஷ்ம சரீரத்தை மட்டும் உற்பத்தி பண்ணலை, இந்த ஸ்தூல சூக்ஷ்ம பிரபஞ்சத்தையே உற்பத்தி செய்துள்ளது. அதனால் இந்த அவித்யா வந்து பெரிய அவித்யா, சாதாரண அவித்யா இல்லை, சின்ன விஷயம் அல்ல, பெரிய விஷயம் இது. இது என்ன செய்து விட்டது, இந்த அனைத்தையும் உற்பத்தி செய்து விட்டது. அப்போ அனைத்தினுடைய விக்ஷேபம், இப்போ நமக்கு என்ன தெரியணும், எவைகளெல்லாம் விக்ஷேபமாக வந்துள்ளன, என்ன கிரமத்தில் வந்துள்ளன அப்படிங்கிற அறிவு தெரிந்தால், இவைகளெல்லாம் அவித்தியினுடைய விளைவாக வந்துள்ளது, இது என்னுடைய விபரீத ஞானத்திற்கு விஷயம், ஆகவே என்ன செய்யணும், பிறகு பஞ்ச கோஷத்தை அறிமுகப்படுத்தி ஒவ்வொன்றாக இந்த விக்ஷேபத்தை நீக்கி, பிறகு அந்த விக்ஷேபத்தை நீக்கி விசேஷ ஞானத்தை அடைஞ்சுடனே நமக்கு என்ன விளங்கும், அகம் ஆனந்த சுரூபக என்று விளங்க இருக்கின்றது. இப்போ அடுத்த ஸ்லோகத்தை நாம் அடுத்த வகுப்பில் ஆரம்பிப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதேம் பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதேம். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.